நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சரே தன்னுடைய பசங்களுக்கு நமாஸ் படிக்க கட்டாயப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. உண்மை என்ன? இன்றைய சரியா தவறா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வருதுங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து சில விஷயங்கள் சொல்லித்தராங்க, அதை பசங்க வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு 5 வயசு 6 வயசு அப்படிப்பட்ட பசங்களாக தான் இருக்காங்க. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிஸ்மில்லா ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் முறைப்படி நமாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது. அந்த வீடியோவோட சேர்த்து ஒரு மெசேஜும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுத்ததுனால வந்த விளைவு, கர்நாடக மாநிலத்தில் இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஹிந்து குழந்தைங்களை முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜை படிக்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி இல்லாமல் நடக்குதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவும் இந்த மெசேஜும் ரொம்பவே வைரலாக பயங்கரமாக பகிரப்பட்டுட்டே இருக்குங்க. இது உண்மைதானா? நம்ம ரூஸ்டர் நியூஸ் டீம் அலசி ஆராய்ஞ்சதில் கிடைச்ச தகவல் என்னன்னா, கர்நாடக மாநிலம் சிவமோகா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வித்ய தீபா வித்யாலயான்ற பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தவறான நோக்கத்தில் எதுவும் பண்ணலங்க, அவங்க ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் என்விரான்மெண்ட் டேக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிப்பாட்டி முஸ்லீம் மதத்துப்படியும் ஹிந்து மதத்துப்படியும் கிறிஸ்துவ மதத்துப்படியும் பைபிள், குரான், பகவத்கீதை இது மூணில் இருந்தும் சில விஷயங்களை வந்து அவங்க ப்ரேயர் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சக்ஸஸ் ஆனதுனால மீண்டும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கூலில் என்விரான்மெண்ட் டேக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் போன்ற மூன்று மதத்தை சேர்ந்த ப்ரேயரையும் அவங்க சொல்ல வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, சக்ஸஸாக இருக்குன்றதுக்காக இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் நடக்கும்போது தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீடியோ வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலில் இருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த முழு வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது, அந்த ஸ்கூலில் வந்து அவங்க ஹிந்து முறைப்படி பகவத்கீதையையும் கிறிஸ்டின் முறைப்படி பைபிளையும் முஸ்லீம் முறைப்படி குரானையும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த குரான்லேருந்து அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் அந்த டீச்சரும் வந்து அதே இடத்துல பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. இதுதான் உண்மையான வீடியோ. அந்த முழு வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியுது, அந்த ஸ்கூலில் அவங்க சொல்லி கொடுத்தது நமாஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோடு மட்டும் நிற்கலை, அவங்க பைபிளில் இருந்தும் சில வரிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க, பகவத்கீதையிலிருந்தும் சில வரிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி நிவேதிதா நிரஞ்சன் குமார் அப்படின்றவங்க பூம் லைவ் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அவங்க இந்த வீடியோ வந்து இப்படி வைரலாகுதுன்னொடனே அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் கிட்ட காண்டாக்ட் பண்ணதாகவும், அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆர்த்தி ஜனார்த்தன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணோம், ஆனால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ண இந்த வீடியோவை இந்த மாதிரி எடிட் பண்ணி சமூக வலைதளங்களில் இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. நான் இந்த மாதிரி இனிமேல் நம்ம ஸ்கூலில் எதுவுமே பண்ண வேணான்ற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திலேருந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோவில் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் ஜேடிஎஸ் போன்ற ஆட்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுனால தான் இந்த விளைவு அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்போ இதை தயாரித்து இந்த மாதிரிலாம் ஃபார்வர்ட் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நீங்களே கணிச்சிருப்பீங்க. ஒரு பள்ளியில், அதுவும் சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல, எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயம் மனசில் பதியிற மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த மாதிரி தவறாக சோடித்து அதுக்கு சில வார்த்தைகள்லாம் சேர்த்து இப்படி ஒரு இதை உருவாக்கி அதை ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக, இன்னும் கொஞ்சம் நல்ல தேர்தல் வேற வரப்போகுது, அதுக்காக கூட இந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம்னு யூகிக்கப்படுது. பல மொழி பேசக்கூடிய, பல மதத்தை சேர்ந்தவங்க வாழக்கூடிய நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தவறான வீடியோவை உருவாக்குனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ற கோரிக்கையை இங்கே முன் வச்சுக்கிறோம். இந்த வீடியோ கர்நாடகா மற்றும் கல்கத்தா வரைக்கும் பரவிருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. ஏன், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊர் ஸ்கூல் பேரை எதையாவது போட்டு கூட அவங்க பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில்
பார்க்குறவங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபேக் வீடியோன்றதை நீங்கள் அதில் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம்.